தினம் ஒரு வாக்குத்தத்தம் நிகழ்ச்சிக்காக அவளோடு காத்து கொண்டிருக்கிற நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி இறங்கி வந்திருக்கிறார் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய கரங்களில் இருக்கிற மொபைலில் நீங்கள் ஸ்டோருக்கு சென்று ஓசனா டிவி என்று நீங்கள் செல்வீர்கள் என்றால் ஓசனா டிவியை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைத்துக் கொள்ளலாம் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிற இரண்டு டிவி சேனல் அங்கே இருக்கிறது இந்த சேனல் மூலமாக நீங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆசீர்வதிக்கப்படலாம் தொடர்ச்சியாக கத்துடைய வார்த்தையை கேட்போம் இந்த நாளுக்காக பர்சுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் இப்படி சொல்லுகிறது இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமாக இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார் சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் ஹ தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவநாய கர்த்தர் சமீபமாகவே இருக்கிறார் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக தேவநாய கர்த்தர் பூமி எங்கும் பார்த்து இருக்கிறார் மனுஷகுமாரனாக வந்த இயேசுவாகிய தேவன் தான் சந்தித்தவர்களை பார்த்து அவர்கள் சுகப்படுத்தினார் யார் உண்மையாய் தேடுகிறார்கள் என்பதையும் அவர் அறிந்தவராக அவர் உலாவி வந்தார் என்பதற்கு மிகவும் அற்புதமாக இங்கே சகைவை நீங்கள் பார்க்கிறான் சகைவு என்ன செய்தாராம் இவர் பார்ப்பதற்கு மிகவும் குள்ளமான நபர் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் வரி வசூல் செய்கிறவர் ஒரு ஸ்த ஒரு ஒரு பொசிஷனில் இருந்த இந்த சகையும் இந்த சகையை குறித்து வேதாக வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் திரளான ஆஸ்தி உடைவனாக இருந்தாலும் அவன் லஞ்சம் வாங்கி கொண்டே இருந்தானான் திரளான ஆஸ்தி உடைவன்தான் வேதாகமம் சொல்லுகிறது எட்டாவது வசனம் சொல்லுகிறது கத்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆசிகளை பாதியில் ஏழை கிழக்கு கொடுக்கிறேன் நான் ஒருவிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிற அளவுக்கு அவனுடைய அவனுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது ஆனாலும் இந்த பொருளாசையினால் பொருளாசையினால் நிரப்பப்பட்டவனாக இந்த சகைவு இருந்து கொண்டே இருந்திருக்கிறான் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே அன்பான சகோதரியே இ தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது உங்களுக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் அநேகருடைய வாழ்க்கை ஏன் கஷ்டங்களிலும் கண்ணீர்களிலும் முடிகிறது என்றால் தங்களுக்கு தேவை தேவை இது இன்றைக்கு தேவை இது நான்கு நாட்கள் கழித்து தேவை இன்னும் இன்னும் நான்கு மாதங்களுக்கு தேவை வருஷங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் பெருக்கிக் கொண்டே இருக்கிற நிமித்தம் கடன் மேல் கடனாகி விடுகிறார்கள் ஒரு வீடு இருக்கும் இன்னொரு வீடு வாங்க வேண்டும் ஒரு ஒரு சைக்கிள் இருக்கும் இல்லை ஒரு பைக் இருக்கும் இன்னொரு பைக் வாங்க வேண்டும் இப்படியாக தேவைகளை கூட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் கூடிவிடுகிறது இங்கே சகையுடைய வாழ்க்கையை பார்ப்பிருந்தால் ஏராளமான பணம் வைத்திருக்கிறார் ஆனாலும் அவனுக்குள் இருந்த அந்த பொருளாசை பொருளாசை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மோடு தான் பரிசுத்த ஆவியனர் பேசி கொண்டிருக்கிறார் யூதாஸ் காரியத்துக்குள் காணப்பட்ட மறைவான குணம் பொருளாசை பொருளாசையோடு சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருந்தான் சகைக்குள்ளேயும் பார்ப்பிருந்தால் இந்த பொருளாசை தான் இருந்தது ஆனால் இவன் இயேசுவை தேட வேண்டும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் இயேசுவோடு இயேசுவோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று விரும்பவில்லை ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சகைவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா தம்மை தேடுகிறவில்லை இயேசுவானார் அறிந்திருக்கிறது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனை அன்பான சகோதரியே ஒருவேளை மற்றவர்களோடு உங்களை கம்பேர் பண்ணாதீருங்கள் எனக்கு இது கிடைக்கவில்லை என்று கம்பேர் பண்ணாதீருங்கள் உங்களுக்கு என்ன கிடைத்ததோ அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள் இருக்கிற மரத்தை விட்டு கீழே இறங்க வேண்டும் ஒருவேளை பெருமை என்கிற மரமாக இருக்கலாம் ஒருவேளை ஜாதி என்கிற மதமாக இருக்கலாம் ஒருவேளை நான் என்கிற மரமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் உங்களுடைய தாழ்ந்துகள் என்ற பெருமையான ஒரு மரத்தோடு இருக்கலாம் இயேசுவாகிய தேவன் என்ன சொல்கிறார் நீ சீக்கிரமாக கீழே வா அப்பொழுதுதான் நான் உன்னை வீட்டிற்குள் பிரவேசிக்க முடியும் என்று சகையுடத்திலே சொல்லுகிறார் நாம் எந்த மரத்திலே உட்கார்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ஒருவேளை பாவம் என்கிற மரத்தில் யாரும் பார்க்க முடியாதபடி மறைந்து கொண்டு இயேசுவை பார்த்து இருக்கலாம் தேசுவாக தேவன் சொல்லுகிறார் நீ நிற்கிற இந்த பாவமான மரத்தை விட்டு கீழே இறங்கி வா ஒருவேளை யாரும் பார்க்கவில்லையே என்று சொல்லி மறைந்திருக்கலாம் தேவனுடைய ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் மரத்தை விட்டு கீழே இறங்குங்கள் பாவமாகிய மரத்தில் உட்கார்ந்துருந்த நாட்கள் மாதங்கள் வருஷங்கள் போதும் மனம் திரும்புங்கள் இன்றைக்கு இயேசுவாகிய தேவன் உங்கள் வீட்டிலே தங்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஹல லூயா இயேசுவாகை தேவன் நம்முடைய வீட்டிலே வந்துவிட்டால் போதும் எவ்வளவு பெரிய சந்தோஷம் நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் காலலூயா மனதார இயேசுவாகி தேவனை போகிறோம் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே சீக்கிரமாக கீழே இறங்கி வா சீக்கிரமாக கீழே வா சீக்கிரமாக கீழே இறங்கி வா என்று சொல்லி சகைவை பார்த்து சொன்ன தேவனாய் கத்தர் இன்றைக்கு என்னுடைய பிள்ளைகளை பார்த்து நீ சொல்லுகிற அந்த வார்த்தைக்காக நன்றி சுவாமி இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே இவர்கள் எந்த பாவமாகிய மரத்தில் உட்கார்ந்திருக்கிறார்களோ அந்த மரத்தை விட்டு கீழே இறங்கி வரட்டு சுவாமி இன்றைக்கு இவர்களுடைய வீட்டிலே இறுதியமாக வீட்டிலே நீர் தங்க வேண்டும் என்று விரும்புகிறீர் அதற்காக ஸ்தோத்திர சுவாமி தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபை பெருகட்டும் என்று நான் செபிக்கிறேன் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் இந்த ஆசீர்வாதங்களை எடுத்து கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமீன் கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது ஆமேன்